வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லவ் ரிவெஞ்ச் எபிசோட் 13 பார்ட் 2. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1 கண்டினியூ. ஆதி, இருந்தாலும் உன்னோட பர்மிஷன் இல்லாமல் உன்னை தொட்டது தப்பு தான்டா. பாரு, ஆதி பொண்டாட்டிக்கிட்ட புருஷன் அவரோட உரிமையை எடுத்துக்க பர்மிஷன் கேட்பாங்களே என்ன? ஆதி ஸ்டன்னுடு பை ஹியர் வேர்டு. அவர் போய் பார்வை ஹக் பண்ணிக்கிறாரு. ஆதி, நீ இந்த கல்யாணத்தை ஏற்றுக்க மாட்டேன்னு கொஞ்சம் பயந்தண்டா, பட் நீ என்ன உன்னோட புருஷனை அப்செட் பண்ணிட்டேன்னு இப்போ தாண்டா நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஐ எம் ஸோ ஸோ ஹாப்பி பாருமா. பாரு, ஆதி இங்கே பாருங்க, எனக்கு நீ புருஷனாக கிடச்சதில் ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் இப்படி ஒரு புருஷன் கிடச்சா யார் தான் அப்செட் பண்ணிக்காமல் இருப்பாங்க சொல்லுங்கள். ஆதி, ஐ எம் இம்ப்ரெஸ்டா. பாரு, சரி வாங்க உள்ளே போகலாம். போகலாம், பாருங்கள் மழை திரும்ப அதிகமாக பெய்யுது, நான் வேறு நினச்சிட்டேன். வாங்க அது உள்ளே போகலாம். ஆதி, சரி வா போகலாம். ரெண்டு பேரும் உள்ளே வராங்க, ரிலேட்டிவ்ஸ்லாம் போயிட்டாங்க. ஷாம் ஆதிக்கிட்ட வந்து, என்னடா எப்படி வந்திருக்கீங்க, சரி போங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ஏபி அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. பாரு போய் வேறு சாரி சேஞ்ச் பண்ணிட்டு வரா. ஆதி போய் வேறு வேட்டி ஷர்ட் போட்டுட்டு வராரு. கீழே ஹாலில் இருக்காங்க. ஏபி வராங்க, ரெண்டு பேரும் ஒன்றா இறங்கி வராங்கிறாங்க. இவங்கள பார்த்து எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அருண், ஆ ஓகே ஓகே வாங்க போய் கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆதி, என்னது கேமா, ஏண்டா இப்படி? அருண், ப்ரோ உன் கல்யாணம் எங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா, ஸோ நீ சும்மா இரு ப்ரோ. சுந்தரம், இருங்கப்பா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பால் பழம் கொடுத்துடலாம், அப்புறம் நீங்கள் உங்கள் கேம் வச்சுக்கோங்க. ஷாம், ஆமாம் அதுவும் சரிதான், வாங்க வாங்க போகலான்னு எல்லாரும் ஹாலில் இருக்க சோஃபாவில் உட்காடுறாங்க. சுந்தரம், செல்வி பசங்களுக்கு பால் பழம் கொண்டு வா. செல்வி, இந்தாங்க ஐயா, அவங்க கொடுத்துட்டு போயிடுறாங்க. சுந்தரம் ஏபிக்கு பால் பழம் கொடுக்குறாரு. சுந்தரம், இப்போ போங்க உங்கள் கேமை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, நாங்கள் வெளியே போயிட்டு வரோம். அருண், அதான் அங்கிள் பர்மிஷன் கொடுத்தாரு, வாங்க போகலான்னு ஏஎஸ்எஸ் முன்னாடி போகிறாங்க. ஆதி, இதுவும் வேணுமா? பாரு அவரை ஒரு லுக் விட்டுட்டு. ஆதி, நீங்கள் சரியான ஒரு டியூப்லைட் வெயிட். ஆதி, உங்களை போய் எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க, அவரை சொல்லணும். ஆதி, ஏ என்ன பாருமா நீ? பாரு, பின்ன என்ன ஆதி, எதுக்கு எடுத்தாலும் இது வேணாம் அது வேணான்னு, இது எல்லாமே ஜாலியாக இருக்கும். ஆதி, வாங்க போகலான்னு அவர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரா. அங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டீல் குடம் வச்சு அதில் ஃபுல்லாக பால் ஊற்றிருக்கு. அருண், ப்ரோ அண்ணி, இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா, இதோ இந்த குடத்துக்குள்ளே ஒரு ரிங் போடுவேன், அதை நீங்கள் ரெண்டு பேர் எடுக்கணும். ஃபஸ்ட்டு யார் எடுக்கிறாங்களோ, யார் கையில் ரிங் இருக்கோ, லைஃப் லாங் அவங்க சொல்கிறத கேட்டு தான் இன்னொருத்தவங்க நடக்கணும், ஓகேவா? ப்ரோ இப்போ தெரிஞ்சிடும் யார் யார் பேச்சு கேட்க போகிறான்னு. ஆதி, டே இதெல்லாம் ஒரு கேம் ஆடா? பாரு ஆதி பார்த்து முறைக்கிறா. ஆதி அதை பார்த்துட்டு, சரி சரி வாங்க, இதை ஏஎஸ்எஸ் நோட் பண்ணுறாங்க. அருண் ரிங்கை போட ஏபி உள்ள கையை விட்டு எடுக்கிறாங்க. அதில் ஆதி பாரு கையில் ரிங் கொடுக்குறாரு, பாருவும் ஆதி கையில் ரிங் கொடுக்குறாரு. இப்படியே கொடுக்க லாஸ்ட்டாக ரெண்டு பேரும் ஒன்றா கையில் ரிங் கூட வெளியே எடுக்கிறாங்க. அருண், என்ன ப்ரோ இது ரெண்டு பேர் எடுக்கிறீங்க, இதெல்லாம் போங்கு. ஆதி, டேய் நீ மூடு, போதும் போது விளையாடுது, வாங்க போகலாம். பாரு கோமா. ஆதி, ஆதி என்னம்மா விளையாட கூப்பிட்டு வந்தேன், இப்போவும் முறைச்ச எப்படிடா? பாரு இப்போ தான் மெயின் கேமே இருக்குது, சும்மா இருங்க. ஆதி என்னடா சொல்கிற? பாரு அருண் நெக்ஸ்ட் கேம் என்ன சொல்லு. அருண், அண்ணி இதோ இருக்கு பாருங்க, பூபந்த ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தூக்கி போட்டு பிடிக்கணும். அருண் கண்டினியூஸ், அப்புறம் மியூசிக் ப்ளே ஆகும். அந்த மியூசிக் ஸ்டாப் ஆகிறப்ப யார்கிட்ட பூப்பந்திருக்கோ அவங்க அந்த மியூசிக்கு டான்ஸ் ஆடணும். ஆதி, டேன்னு எதுவும் சொல்ல வர பாரு வர முறைக்கு ஆதி சைலண்ட். பாரு நீங்கள் அதை என்கிட்ட கொடுங்க ஆதி, நீங்கள் போய் ஆப்போசிட்டில் உட்காருங்க. ஆதியும் போய் உட்காருறாரு, இப்படியே மாறி மாறி போட்டு விளையாடுறாங்க. லாஸ்ட்டாக பாரு கிட்டே பூ நிற்கிது. அருண், அணி நீங்கள் தான் இப்போ டான்ஸ் ஆடணும், போங்க போய் ஆடுங்க. பாரு அது ஆதி நக்கலா, நீ தாம்மா கேமுக்கு ஓகே சொன்ன, போ போய் ஆடு. பாரு அவரை முறைச்சிட்டு உங்களை ஆதி எழுந்து நின்று பாரு கையை பிடிக்கிறாரு. எல்லாரும் என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆதி, என்னப்பா அப்படி பார்க்குறீங்க, நான் அவளுக்கு கம்பெனி தான் கொடுக்குறேன், நீங்கள் சாங் ப்ளே பண்ணுங்கள். ஏஎஸ்எஸ் அது சரிங்கிற மாதிரி பார்த்துட்டு சாங் ப்ளே பண்ணுறாங்க. ஏபி சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. ஏபி கீழே வராங்க, அப்போ சுந்தரம் கேம் வராங்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்றாங்க, எல்லாரும் அவங்க கிட்டே போகிறாங்க. சுந்தரம் ஒரு பேப்பர்ஸை ஆதி கையில் கொடுக்குறாரு. ஆதி என்னன்ற மாதிரி பார்க்குறாரு. சுந்தரம், என்ன மாப்பிள்ளை பார்க்குறீங்க, பிரித்து பாருங்கள், இது என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நான் கொடுக்குற கிஃப்ட்டு. ஆதி, என்னம்மா இது, நீங்கள் ஆல்ரெடி நிறையா பண்ணிட்டீங்க, இப்போது இது எதுக்கு, என்னது மாமா? சுந்தரம், ஃபஸ்ட்டு பிரித்து பாருங்கள் மாப்பிள்ளை. ஆதி பிரித்து பார்க்குறாரு. ஷம ஷாக்கு. ஆதி, மாமா என்னது இது,
இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் மாமா ப்ளீஸ். பாரு அவள் கையிலேருந்து பேப்பர் வாங்கி பார்க்குறா, அவள் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. சுந்தரம், இல்லை மாப்பிள்ள, கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொண்ணை எத்தனை நாளைக்கு பிறந்த வீட்டில் தங்க வைக்க முடியும் சொல்லுங்கள், அது தப்பு. நீங்கள் ஏஎஸ்எஸ் எல்லாரும் இனிமேல் நான் உங்களுக்காக வாங்கின வீட்டில் தான் இருக்க போகிறீங்க. ஆதி, எனக்கு புரியுது மாமா, ஆனால் பார்வதி நீங்கள் இல்லாமல் இருக்க மாட்டாட்டா, அதுக்காக நான் உங்கள் வீட்டோட மாப்பிள்ளைய இருக்க ரெடி தான். அம்மா, எனக்கு சந்தோஷம் ரொம்ப முக்கியமாம்மா. பாரு அவரை ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறா, போய் அவரை சைடு ஹக் பண்ணிக்கிறா. ஆதி அவளை பார்க்குறாரு, அவள் கண்ணில் கண்ணீரோட அவரை ஹக் பண்ணிகிட்ருக்கா. ஆதி, ஏ என்னம்மா இப்போ எதுக்காளருன்னு அவள் கண்ணை தொடச்சி விடுறாரு. பாரு, நம்ம அப்பா வாங்கி கொடுத்த வீட்டுக்கே போகலாதி. ஆதி, என்னம்மா பேசுகிற நீ, கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு. பாரு, இல்லை ஆதி, நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் என் சந்தோஷம்தான் முக்கியன்னு உங்கள் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்க துணிச்சிங்களோ, அப்போவே நான் உங்களுக்காக என் சந்தோஷத்தை விட்டு கொடுக்க ரெடி ஆகிட்டேன். நம்ம போகலாம் ஆதி ப்ளீஸ். ஆதி அவளை ரொம்ப ஃபீலோட பார்க்குறாரு, அப்படியே அவள் உச்சந்தலையில் கிஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் இவங்க எல்லோரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆதி, சரிடா, உனக்கு அதுதான் சந்தோஷம்னா நான் அதுக்கும் சம்மதிக்கிறேன். நாங்கள் நாளைக்கு கிளம்புறோமாம்மா. சுந்தரம், ரொம்ப சந்தோஷமா பிள்ள. அப்புறம் ஷாம் சாஜன், நீங்கள் ஆதி ரூமை ரெடி பண்ணுங்க. அப்புறம் ஷாம் சாஜன், நீங்கள் ஆதி ரூமை ரெடி பண்ணுங்கப்பா. சிந்துமா, நீ பார்வை ரெடி பண்ணுடா. சிந்து, சரிங்க அங்கிள், வா பாரு போகலான்னு பார்வை அவர் ரூம் கூட்டிகிட்டு போகிறா. அங்கே பார்வை ரெடி பண்ணிகிட்ருக்கா, கூட ஐஸும் இருக்கா. அவள் பார்வை கிண்டல் பண்ணிகிட்ருக்கா சைடில் நின்று. அப்புறம் ஆதி சுந்தரம் ரூமில் ரெடி ஆகிட்ருக்காரு, அருண் அவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அருண் ஆதி கீழே வந்து சுந்தரம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்படியே கேஎம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. ரெண்டு பேரும் பிளஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. ஆதி அவர் ரூமில் உட்காந்துட்டு இருக்காரு. பார்வும் கீழே போய் பால் சொம்பு எடுத்துகிட்டு சிந்து பார்வை ஆதி ரூமில் விட்டுட்டு போகிறாள். ஆதி பார்வை பார்த்து ஸ்மெல் பண்ணுறாரு. அப்புறம் போய் டோரை லாக் பண்ணிவிட்டு பாரு பக்கத்தில் வந்து கையில் இருக்க பால் சொம்பை டேபிள் மேலே வச்சுட்டு அவளை பெட்டில் உட்கார வச்சுட்டு ஆதியும் பக்கத்தில் உட்காராரு. பாரு கொஞ்சம் நர்வஸாக இருக்கா, அது ஆதிக்கு புரியுது. இது ஆதி இப்போ எதுக்கிட்ட நர்வஸாக இருக்க பாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆதி. ஆதி, இங்கே பாருடா, நீ நார்மலாகவே இரு, உனக்கு விருப்பம் இல்லாமல் நான் உன்னை தொடமாட்டேன், ஓகேவா? ஸோ கூல். பாரு அவரை ஆச்சரியமாக பார்க்குறா. பாரு, நான் உங்ககிட்ட சொன்னேன் ஆதி, எனக்கு விருப்பம் இல்லைன்னா எல்லா பொண்ணுக்கும் இருக்க ஃபர்ஸ்ட் நர்வஸ் தான், இப்போ எனக்கும் இருக்குது, அதுக்குன்னு நான் விருப்பம் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆதி, உங்களை மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் எனக்கு கிடச்சிருக்காங்க, இப்போ நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்கள் கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம் தான் ஆதி. ஆதி ஸ்மைல், ஓய் நீ உண்மையாக தான் சொல்கிறேன் இல்லை எனக்காக சொல்கிறியா? பாரு, நான் மனசார தான் சொல்கிறேன், எனக்கும் சம்மதம் தான், உங்கள் கூட சேர்ந்து வாழ நான் மனசார சம்மதம் சொல்கிறேன் ஆதி. ஆதி ஓன் சொல்கிறாரு. ஆதி பாரு கண்ணத்தை ஹோல் பண்ணி பாரு கண்ணை பார்க்குறாரு. பாரு அவர் கண்ணை பார்க்குறான், க்யூட் டைலாக் போகுது. அப்புறம் ரியாலிட்டிக்கு வராங்க. ஆதி பாரு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு, ஐஸில் கிஸ் பண்ணுறாரு, நோஸில் கிஸ் பண்ணுறாரு, அப்புறம் லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. பாரு லவ் ஃபீலோட பண்ணுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ரிலீஸ் ஆகிறாங்க. ஆதி பாருவை அப்படி பெட்டில் படுக்க வைக்கிறாரு. பாரு பெட்டில் படுத்துட்டு ஆதி ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறார். ஆதி அவன் மேலே விளையாறாரு. ஆதி பாரு கண்ணை பார்த்துட்டு ஓகேவான்னு கேட்குறாரு. பாரு ஓகேன்னு சொல்கிறான். ஆதி பாரு சேரி மேலே கை வைக்க அப்படியே அங்கே உள்ள லவ் பேர்ட்ஸ் காட்டுது. பாருவோட சிரிப்பு சத்தம் கொலுசு சத்தம் கேட்குது. தேர் ஆர் ஸ்டார்டட் நியூ லைஃப்.